அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பர்காத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த வகுப்பில் ஒவ்வொரு வெள்ளி சனி ஆகிய நாட்கள் குரான் வசனங்களுடைய அர்த்தத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பக்கராத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு எண்பத்தி ஒம்பது அத்தியாய வசனங்களை முடித்து விட்டு தொண்ணூறாவது வசனத்தில் ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம் என்ன பார்த்துருக்குறோம் பிச மஸ்தரோ பிஹி அம்ஃபுசகும் ஐ எக்ஃபுரு பீமா அன்சல் அல்லா ஐ எக்ஃபுரு பீமா அன்சல் அல்லாஹ்ன்னா இதை வந்து சொன்னது ரிமைண்டர் பண்ணிக்கிறோம் அப்போ எக்ஃபுரு என்றால் மறுக்கிறது அன் வந்துருச்சுன்னு சொன்னால் மஸ்தராயிடும் எக் ஃபுரூண்டா எக் ஃபுரூனு இருக்கும் துண்டு துண்டாக அர்த்தம் செஞ்சுட்டு அப்புறம் சேர்த்துக்குருவோம் சரியா எக் ஃபுரூ என்பது எக் ஃபுரு எக் ஃபுரு ஆனி எக் ஃபு ரூனை இருக்கும் எக் ஃபுரூனுன்றா அவர்கள் மறுப்பார்கள் அன் சேர்த்துட்டோம்னு சொன்னால் அந்த நூணு போயிடும் நசப்பு செய்யணும்ல அதுக்கு பதிலாக நூணு போயிடும் எக் முன்னாடி முன்னாடியானு சேர்த்துருக்கில்ல அன் எக் ஃபுரூண்டு இந்த அன்னு இருக்கிறதுனால அன் எக் ஃபுரூ அது நூனு போயிடுச்சு அர்த்தம் என்னவா மாறிக்கிறேன் விரை எக்ஃபுருன்னாண்டா மறுப்பார்கள் ஐயக் புருவ ஐயக் புருன்னா அவர்களுடைய மறுப்பு அவர்கள் மறுப்பது மஸ்தர் இந்த அன்பு வந்து என்ன ஆகிறோம்னு கேட்டால் வருங்கால வினையில் வந்து அதுக்கு நெசப்பும் செய்யும் அந்த வருங்கால வினையை வந்து மஸ்தராக அடித்தான்னா அடித்தல் அப்படின்னு நினை செஞ்சிடும் அதை மாற்றிடும் அப்போ ஐயக் புருண்டு ஐயக் புருவுக்கு மட்டும் அர்த்தம் என்ன அவர்கள் மறுப்பு அவர்களுடைய மறுப்பு அல்ல அவர்கள் மறுப்பது எதை மறுப்பது பிமா அன்சல் அல்லாஹூ அல்லாஹூ அருள் எதை மறுப்பது இந்த கஃபர ஆமனை இந்த ரெண்டுக்குமே பே வரும்னு சொல்லிட்டோம் ஆமனரை நம்பினான் ஆமனை ஆமன் அல்லாஹன்னு சொல்லக்கூடாது ஆமனை பில்லாஹி நம்பினான் என்று சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன சேர்க்கணு அதனுடைய மஃபுல பேஸ் பேஸே தாவணும் ஆமன் து பில்லாகி ஆமன் துல்லாக என்று சொல்லக்கூடாது ஆமன் துல்லாக தான் சொல்லணும் மாதிரி தெரியுது நமக்கு ஆமன் து நம்பினேன் அல்லாஹ அல்லாகவை நம்பினேன் அப்படி தான் சொல்லணும்னு இருக்குது சாதாரண மற்ற சொல்ல மாதிரி பேசுவதாக இருந்தால் அப்படி தான் சொல்லணும் ஆனால் அந்த ஆமணங்கிற சொல்லுக்கு என்ன செய்கிறாங்க பிரத்யேகமாக அதனுடைய மஃபூலில் வந்து பேய சேர்த்துருவாங்க ஆமன் து பில்லாஹி அதே மாதிரி காஃபிராகிறது மறுக்கிறது இருக்குல்ல நிராகரிக்கிறது அதுக்கும் வந்து பே சேர்ப்பாங்க அல்லாஹன்னு சொல்லக்கூடாது அல்லாஹுவை மறுத்தான் என்று சொல்வதாக இருந்தால் கஃபர மறுத்தான் அல்லாஹ அப்படி சொல்லக்கூடாது பில்லாஹி தான் அப்போ நம்பினான் என்று சொல்வதற்கும் பேய சேர்க்கணும் மறுத்தான் என்று சொல்வதற்கும் பே சேர்க்கணும் அப்போ அந்த ஐ எக்ஃபுரு உண்டா மறு மறுக்கிறது பீமா அந்த பே வந்து அதுக்கு தான் வந்திருக்கு அந்த பே இல்லாமல் நம்ம மறுத்தஞ்சிக்கலாம் ஐ எக்ஃபுரு மாஹூ அல்லாஹ் அருள் எதை மறுப்பது ஐயக்ஃபுருன்னா மறுப்பது அவர்கள் மறுப்பது உள்ள லமீர் இருக்கலாம் ஐயக்ஃபுருன்னா அவர்கள் மறுப்பது எதை மறுக்கிறது பிமா அன்சல் அல்லாஹூ அல்லாஹ் அருள் எதை மறுப்பது இது மொத்தத்துக்கு அர்த்தம் ஐ எக்ஃபுரு பிமா அன்சல் அல்லாஹூன்னா அல்லாஹ் அருள் எதை மறுப்பது இது ஒரு விஷயம் அதில் இருக்கிறது சரியா இந்த வசனத்தில் இது எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம்னு விளங்கிக்கணும் ஐயக் எக்ஃபுரு பிமா அன்சல் அல்லாஹுங்கிறது ஒரு ஒரு டாபிக் தான் அது என்னது அல்லாஹ் வரல் மறுத்தல் அல்லாஹ் வரல் அவர்கள் மறுப்பது அப்படின்ற மொத்தத்துக்கு அர்த்தம் அதுக்கப்புறம் முன்னாடிப்பாங்க இஸ்தரவ் இஸ்தரவுன்னா இஸ்தரான்னா விலைக்கு வாங்கினான் நிலை விட்டுறான் இஸ்தரவ் அவங்க என்ன செஞ்சாங்க விற்பனை செய்து விட்டார்கள் பிஹி அன்புசகும் தங்களை விற்பனை செய்து கொண்டார்கள் தங்களை வித்துடுறாங்க இஷ்டரோ பிகி ம வாங்க பிசம்மா பேசன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் கெட்டதுண்டு இது வந்து அஃபாலுல் வந்து மதகு தம் புகழ் இகலுக்குரிய ஃபேல் என்று நம்ம ஒன்று படித்திருக்கிறோம் நேம சார சா ஹப்பதான்னு படித்தோம்ல அதெல்லாம் புகழ்றதுக்கு உள்ளது அது மாதிரி பிசங்கிறது வந்து பிச சா அவனால் கெட்டதுக்கு உள்ளது அப்போ பீசன்னா கெட்டதாக ஆகிவிட்டது மா ஒன்று பிசை மா இப்போ தனித்தனி வார்த்தை பேசமானு சேர்த்து போட்டிருக்கிறாங்க இது இப்படி தான் பிசை மஸ்தரோ பேச கெட்டதாக இருக்கிறது மா ஒன்று இஷ்தரோ எதை எதை கொண்டு அவர்கள் விற்பனை செய்தார்களோ அன்புசகம் தங்களை எதற்கு விற்பனை செய்தார்களோ அது கெட்டது இதுவரைக்கும் உள்ள அர்த்தம் என்ன அவர்கள் தங்களை விற்பனை செய்கிறார்களோ அது கெட்டது இஸ் மா மாண்டா அல்லதி ஒன்று கெட்டது எந்த ஒன்று இஷ்தரோ பிஹி அந்த ஹி வந்து மாவை நோக்கி திரும்பிக்கிறோம் இஷ்தரோ பிஹி அப்போ எதை கொண்டு விற்பனை செய்தார்களோ அன்பு தங்களை தங்களையே எதுக்கு விற்பனை செய்தார்களோ அது கெட்டது அப்போ தங்களை வந்து எதுக்கு விற்பனை செஞ்சுருக்குறாங்க தங்களை வந்து விற்றுட்டாங்க தன்னை விற்றுட்டாங்க எதுக்கு விற்றாங்க அது கெட்டது அப்படின்றது இந்த வாக்கியம் முடிஞ்சு போச்சு கெட்டதாக இருக்கிறது மஸ்தரோபிகி அம்புசகம் எதை கொண்டு தங்களை விற்றார்களோ அது கெட்டது எதை கொண்டு விற்றார்கள் அது தெளிவாக இல்லைல தங்களை விற்றுட்டாங்க எதுக்கோ விற்றுட்டாங்க தங்களை எதற்கோ விற்று விட்டார்கள் அது கெட்டது அது நல்ல வியாபாரம் இல்லை அப்படின்னா அப்போ எதுக்கு விற்றாங்க விலங்கலை அதுக்கு வந்து பயானாக என்ன வருதுன்னா ஐயக்கு புரு பிமா அஞ்சல் அல்லாஹ் அல்லாஹ் மறுத்தல் இருக்குல அந்த மறுத்தலுக்கு தான் விற்றுட்டாங்க எதை விற்றுட்டாங்க அந்த பதில் இது ஐயக்கு புரு அவர்கள் மறுப்பது பிமா அன்சல் அல்லாஹ் அல்லாஹ் அருளியதை மறுப்பது அதாவது அல்லாஹ் அருளியதை மறுப்பது இருக்குது அது கெட்டது அதாவதுன்னு போட்டுக்கிறணும் பதில் நான் செய்யணேன் அப்போ எதுக்கு பதில்னு கேட்டால் எதை தங்க தங்களை எதற்கு விற்றார்களோ அது கெட்டது அது கெட்டதுங்கிற அது அதுன்றா எது அதாவது பதில் அப்படி போடணும் அதாவது எக்கு ஃபுருமிமா அஞ்சல் அல்ல அல்லாஹ் அருளியதை மறுப்பதுன்னு அது கெட்டது அல்லாஹ் அருளியதையே மறுத்தது கெட்ட காரியம் தானே அப்போ அல்லாஹை அருளி அல்லாஹ் அருளியதை வேதத்தை மறுக்கிறதை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மறுக்கிறத விலைக்கு வாங்கி தங்களை விற்றுப்புட்டு இந்த மறுப்பை விலைக்கு வாங்கிட்டாங்க தங்களை விற்றுட்டாங்க விற்றுட்டு வாங்கினது என்ன குஃபுரை வாங்கிட்டாங்க தங்களை விற்பனை செய் ஈமானம் வாங்கியிருக்கணும் தங்களை விற்பனை செய்து விட்டார்கள் எதுக்கு குஃபுருக்கு விற்பனை செய்து விட்டார்கள்னு இப்படி வருது அவங்களோட அந்த எதுக்காக இதை சொல்லி காட்டுறான் இதுக்கு முந்தன வசனத்தில் நம்பி வர்றதுக்கு முன்னாடி எப்படா வருவான்னு காத்துட்டு இருந்தாங்க அவர் வந்தவனு என்ன செய்கிறாங்க ஏற்றுக்கிற மாட்டோங்கிறாங்க அப்போ இது இதை எதனால் எதனால் இதை செஞ்சாங்க ஒரு வியாபாரம் அவங்களுக்கு துணியாவில் நல்லா இருக்கணும் அதனால தங்களே வித்துப்பட்டு என்ன செய்கிறாங்க குஃபரை வாங்கிக்கிடுவோம் குஃபரை வாங்கிக்கிட்டால் அவ்வளோதான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்துட்டாங்கங்கிறது தான் இதை எல்லாம் சொல்லி காட்டுறான் இது வந்து முந்தி சொன்ன விஷயம் இது போன வாரம் சொல்லியாச்சு அதன் தொடர்ச்சி இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் சரி எதுக்கு இதை மறுக்கிறான் இந்த மறு எதுக்காக இதை மறுக்கிறான்னா பகியன் ஐயு நசில் அல்லாஹூ மின் பதுலிகி அலா மையஷாவு மின் மின்னிபாதிகி அதாவது பகையன் அதாவது இதில் என்ன வழங்கணும்னு கேட்டால் அந்த இசரவேலர்களுக்கு ஒரு தனி மனப்பான்மை இருக்குது என்ன மனப்பான்மைன்னா நாங்கள் தான் பிறப்பில் வசந்தவங்க இது அவங்கள்ட்ட ரத்தத்தில் இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து என்ன இருக்குது ஒரு சிறந்த ஒரு இனம் நாங்கள் தான் அப்படின்னு ரத்தத்தோட ரத்தமாக ஊறி போயிருக்கிறது பல சந்தர்ப்பங்களை அதை சொல்லவும் செய்வாங்க அபுனா உல்லாஹி நாங்களாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க வாஹிபாவு அல்லாவுடைய நேசர்கள் நாங்கள் அப்படிம்பாங்க அப்போ மக்கள்கிட்ட கடனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க கொடு ஏண்டா கொடுக்கலன்னு கேட்டால் லைசாலை நான் ஃபில் உம்மீன சபிகணுன் இந்த உம்மிகள் விஷயமாகெல்லாம் எங்களை எல்லாம் கேட்க மாட்டான் இவங்கள ஏமாத்துறதுக்குலாம் அவங்களாம் ஒரு கணக்கா அப்படின்னு வேறு சொல்லுவாங்க எங்களை கொஞ்ச நாளாகி தான் நெருப்பு தீண்டும் மற்றெல்லாம் தீண்டாது அப்படின்னு தங்களை பற்றி மேலோட் மேலான ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருக்கிற ஒரு கூட்டம் எது இந்த கூட்டம் யார் அன்றைக்கு இருந்த யூதர்கள் இன்றைக்கி பற்றி தான் இருக்காங்க அப்போ அன்றைக்கு மதியனாவில் இருந்த யூதர்களை பற்றி தான் பேசுகிறோம் அப்போ இவங்க வந்து இந்த மறுக்கிறாங்க இல்லை ரசுல்லாவை எதனால் மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேட்டால் அவரை வருகை எதிர்பார்த்துருக்கிற வரைக்கும் அது அவங்களுக்கு அந்த தோணலை ரசூல்லா வந்தவனு என்ன வருதுன்னு கேட்டால் நம்ம யார் இவர் யார் நம்ம வந்து உயர்ந்த ஜாதி நம்ம இசைவேலர்கள் அப்போ நம்ம இசைவேலர்களாக இருக்கும்போது நம்மளெல்லாம் தேர்ந்தெடுப்பானா இவரை தேர்ந்தெடுப்பானா அப்போ அல்லா வந்து நமக்குலாம் வேதத்தெல்லாம் தரணும் இவருக்கு என்ன கொடுக்குறது முதல் வந்தது அதுக்கு தான் வந்தாங்க அவரை எதிர்பார்த்து தான் அந்த ஊரில் குடியேறினாங்க குடியேறிட்டு போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் தன்னுடைய அருளை வேதத்தை இவருக்கு யாருக்கு வேணாலும் கொடுப்பான் அவன் நாடியவருக்கு கொடுப்பதில் ஏற்பட்ட பொறாமை பொறாமை தெரியுன்னு பொறாமை இதுக்கு முந்தை அந்த பொறாமை இருக்கலை வேறு ஒரு இனத்துக்கு தான் அந்த வேதம் கொடுக்கப்பட தெரிஞ்சு தான் வந்தாங்க இந்த மதீனாவுக்கு குடியேறினது எதுக்கு தாங்க இவன் இல்லை இவனுடைய கொள்ளுப்பாட்டம் எள்ளுபாட்டம் காலத்தில் வந்துட்டாங்க எதுக்காக வந்தாங்க அந்த ஊருக்கு முகமது வரும்போது ஏற்றுக்குருவோன்ட்டு இருந்தாங்க வந்த பிறகு அவர் வந்தவனு என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால் இவர் யார் நம்ம யாருன்னு பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்க இவர் வந்து இசுமை வேளர் நாம் இசை வேலர் இசை வேலருங்கிறது கொஞ்சம் நம்ம உயர்ந்த ஆழ்கள் இவங்க வந்து இந்த ஆளுக்கு இந்த இசுமை இசுமை இனம் வந்து அவ்வளோ உயர்ந்த ஒரு ஆளுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைத்ததுனால தான் இப்போ நம்மளுக்கு நம்மளில் ஒரு ஆளுக்கு இந்த நபி ஆக்கியிருக்கலாம்ல இவரை நபி ஆக்கிறதுக்கு பதிலாக நம்ம யூதர்களில் யாருமே இல்லையா அம்பு நபி எல்லாம் அனுப்பியிருக்கான் அதை அவங்களுக்கு பற்றலை இந்த கடைசி போய் எங்களில் வரணுங்கிறான் எங்களில் ஒரு ஆள் இல்லை இவர் தான் அனுப்பணுமா இப்படின்ட்டு ஒரு பொறாமையில் தான் மறுக்கிறாங்களே எதுக்கு மறுக்கிறான்னா பகுன் பகு பொறாமையின் காரணமாக எதில் பொறாம அன் அல்லாஹூ அல்லாஹு அருள்வது அன் வந்ததினால மஸ்தர் ஆயிரும் மின் பதுலிகி தனது அருளை அல்லாஹ் அருள்வது யாருக்கு அருள்வது அலா மையஷாவோ மின் இபாதிகி தன் அடியார்களில் நாடியவர்களுக்கு அருள்வது தன் அடியார்களில் யாரை விரும்புகிறானோ அவருக்கு அருள்வது என்பதில் ஏற்பட்ட பொறாமை எதில் பொறாமைப்படுறாங்கன்னா பகையன் பொறாமைக்காக எதில் பொறாமை எதில் உள்ள பொறாமை ஐயு நஸ் பகையனாக வெறுக்கிறது பொறாமைப்படுறன்ட்டு அர்த்தம் ஐயு நஸில் அல்லாஹூ அல்லாஹூ அருள்வதில் பொறாமை எது அருள்வது மின் ஃபதலிஹி அவனுடைய அருளை அருள் என்று சொல்வது இந்த இடத்துல வகியை நபி ஆக்கியிருக்கிறான் அது அதில் தான் புறமைப்பட்டாங்க ஐயோ நசீல் அல்லாஹூ மின் ஃபதூலி தனது அருளை அல்லாஹ் இறக்கி வைப்பதில் பொறாமை யாருக்கு இறக்கி வைப்பது அலா மய்ய ஷாவு அவன் நாடியவர்கள் மீது மின் இபாதிஹி அவனுடைய அடியார்களில் அவன் நாடியவர்களுக்கு அவனுடைய அருளை அவன் இறக்குறதில் இவர்களுக்கு பொறாமை அப்போ பொறாமை காரணமாக அப்போ என்னத்தினால மறுக்கிறாங்கன்னு கேட்டால் இவர் யார் நம்ம யார் இவருடைய அந்தஸ்து என்ன இவருடைய குளம் என்ன நம்முடைய குளம் என்ன நம்ம இஸ்ரவேலுங்கிற உயிர் உயர்ந்த குளம் இவர் வந்து இஸ்ரவேல் கிடையாது அப்போ இவர் மட்டமான ஒரு ஆளுக்கு நான் நமக்கு தராமல் அவர் கொடுக்குறதா அப்படி இப்போ தான் அந்த ட்ராக்கை மாற்றுறாங்க முன்னாடி அப்படி இல்லை வந்ததே வந்து என்னென்னா எல்லா முன்னறிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் அவர் நம்ம ஏற்றுக்கிறோமே கடைசி தூதர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க பாரம்பரியம் பாரம்பரியமாக வந்துகிட்டு இருந்தாங்க அவரை கொண்டு தான் வெற்றியெல்லாம் தேடி கொண்டு இருந்தாங்க வந்தவனை என்ன செய்யுதுன்னு கேட்டால் அப்படியே மாறி திடீர்னு வந்துடுது அப்படி எல்லாருக்கும் வர திடீர்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ உதாரணமாக நமக்கு வந்து நம்ம ஒரு வறுமையில் இருக்கோன்ட்டு வைங்களேன் வறுமையில் இருக்கும்போது இறைவா எனக்கு நீ செல்வத்தை கொடுத்தின்னு சொன்னால் அதில் வந்து நான் பாதியை தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவான் செல்வத்தொகைக்கு எனக்கு பெரிய அளவுக்கு செல்வம் கொடுத்தால் பாதியை தர்மம் செய்கிறேன்னு சொல்லிடுவான் ஒரு பத்து கோடி வந்துடும் நாளைக்கு வந்தோடனே அஞ்சு கோடியை கொடுக்குறதா அவ்வளோ தேவையில்லை நம்ம கொஞ்சமாக மாறின்னு டக்குண்டு வரம்பது என்ன செய்வான்னு கேட்டால் பாதியை கொடுப்பேம்மா வ வரவேன் வரவா போகுது சும்மா வாய் வாய் வார்த்தை தானே வரவா போகுது கொடுக்க போகிறோங்கிற அடிப்படையில் சொல்லிடுவான் வந்துடும் பத்து கோடி ரூபா கிடச்சி போயிடும் பத்து கோடியில் பாதினா அஞ்சு கோடி அம்மா அஞ்சு கோடியை கொடுக்குறதா இது ஓவராக இருக்குதா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு கொடுக்க மாட்டான் அப்போ ஏற்கனவே ஒன்று ஒரு அந்த ஒரு கருத்தை சொன்னால் கூட அந்த நெருங்கும்போது மாறிடுது மனுஷனுக்கு முகமது வருவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்படா வருவார்னு நிற்கிறாங்க உடனே இவரை ஏற்றுக்கிறதா அப்போ ஏன் மாறினாங்கன்னு கேட்பீங்களா இந்த சைக்காலஜி தான் எந்த சைக்காலஜி எந்த ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிலைப்பாட்டில் இருப்பீங்க எதிர்பார்த்தது உடனே நிலைப்பாடு மாறிக்கணும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது அது ஒரு அது ஒரு டைப்பான ஒரு மனநிலையில் இருப்பீங்க எதிர்பார்த்தது உடனே உங்கள் மனநிலை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி போயிடும் இவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி இவங்களாக தான் ஏற்பட்டுச்சு இவங்க வந்து வேற ஆளுக்கு எப்படி இந்த வகை கொடுக்குறதுங்கிற க நியத்தில் முன்னாடி இருந்தாங்க இல்லை அவர் முகமது வேற ஆள்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம இனத்தில் வரமாட்டார்னு தெரியும் அவர் மக்காவோ பாரான் பெருவழியிலேருந்து வர்றாருன்னு தெரியும் அவர் இஸ்மையே இஸ்மவேலுடைய இஸ்ரேல் இஸ்ரே இஸ்ராயல் வம்சத்தில் வராமல் இஸ்மாயில் வம்சத்தெல்லாம் வர்றாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு தான் அதை ஏற்றுக்கிறதுக்கு உடன்பட்டு தான் இங்கே வந்து குடியேறினார்கள் மதீனாவில் அப்போ எதிர் இருந்தாங்க இப்போ ஏன் பொறாமை வருதுன்னா பாரு நடக்கும்போது நடக்கிறதுக்கு முன்னாடி வராத இப்போ பொறாமை வந்து நடந்த என்ன செய்யும் வந்துடும் அது மாதிரியான இப்போ இந்த அரசியல்வாதெல்லாம் என்ன செய்கிறோம் கும்பிட்டு காலில் உளுந்து நீங்கள் தான் தெய்வம் போங்க அந்த ஓட்டு வாங்கி ஜெயித்தவனே அடுத்த செகண்ட் மாறிடுவாங்க நான் உனக்கு தெய்வம்ருவாங்க இதெல்லாம் வந்து இது மனிதனுடைய இப்படி சொன்ன முரண்பாடாக இருக்குங்கிறோம் நீ நினைக்கலாம் முரண்பாடு அல்லாட்டை இல்லை முரண்பாடாக மனுஷன் இருக்கிறான் மனிதன் என்னவாக இருக்கிறான்னா இந்த மாதிரி முரண்பாட்டை ஒரு குணாதிசயம் கொண்டவனாகத்தான் நீ இருக்கிறான் அதனால தான் எல்லாம் என்ன செய்கிறான்னா எதனால் அவர்கள் மறுத்தார்கள்னால் மறுபடி பழைய எடுத்துக்குவாங்க பகுயன் மறுத்தது வரைக்கும் பேசிட்டோம் எது பகையன்கிற காரணத்துக்கு சொல்கிறது பகையன் மஃபூலு லகு அதற்காக இதற்காகண்டு சொல்கிறோம்ல அந்த அர்த்தத்துக்கு வந்துச்சுன்னா அதுவும் மஃபுல் தான் அந்த மஃபூலை வந்து லகுன்னு சொல்லுவாங்க இதற்காகண்டு பகையன் பொறாமை கொண்டதற்காக வெறுத்ததற்காக எதை வெறுக்குத்தாங்க ஐயு நஸில் அல்லாஹூ அல்லாஹூ அருளியதை வெறுத்ததற்காக மின் பகுலிகை அவனுடைய அருளை அல்லாஹுடைய அருளை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான்ல அதை வெறுத்ததற்காக யாருக்கு இறக்கி வைக்கிறான் அலா அலாமைய ஷாவு அவன் நாடியவர் மீது மின் இபாதிகி தன்னுடைய அடியார்களில் நாடிய ஒருவருக்கு தனது அருளை அல்லாஹ் அவ அவன் அருள் நாடியருக்கு அவனுக்கு ரைட் இருக்குது அப்படிங்கிறதுல எங்களுக்கு அல்லாவுடைய அருளை நாடியவருக்கு அவன் கொடுக்குறான அதை வெறுத்ததற்காக வேண்டி இவர்கள் என்ன செய்கிறாங்க அல்ல அருள் ஏதோ மறுக்கிறாங்க இந்த வேதத்தை மறுக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் எங்களுக்கு அருளப்பட்டு தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருப்போம் இன்னொருத்தருக்கு அருளப்பட்டு நாங்கள் அதை ஏற்றுக்கணுமா என்கிற ஒரு மனநிலையினால தான் அவங்க மறுத்தாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அப்போ பகையன்கிறக்க என் நசப்புனால் இது வந்து பகையன்கிறது மஃபோல் லகுவாச்சா பகையன் அன்யுனஸில் அந்த அன் வந்ததுனால யுனசில என்று வந்திருக்கா யுனஸ்ஸில் அவுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஃபாயில் யுனஸ்ஸில் அல்லாஹூ மின் வந்து ஜர் செய்யக்கூடிய எழுத்து ஃபலின்றதுனால தான் வந்திருக்குது ஃபதலி ஹி அவனுடைய அருள்ன்ற அர்த்தமாயிரும் அலாங்கிற ஜருடைய எழுத்து அது மண் என்பதில் வந்து ஒன்றும் செய்யாது மண் வந்து மப்பினி மப்பினி படிச்சிருக்கோம்ல அல்லதியுடைய அர்த்தத்தில் வரக்கூடியது அது வந்து அப்படி தான் இருக்கும் அந்த மண் வந்ததுனால அதில் ஜர் வரலை அப்புறம் யஷாவுங்கிறது ஷா யஷாவு வருங்காலம் வினை மின்னு வந்து ஜர் இபாதி ஜர் செஞ்சிருக்கு இபாதி இபாதுங்கிற வார்த்தை அபுத யஷாவுடைய அர்த்தம் யஷாவுக்கு முதல் அர்த்தம் என்ன ஷாண்டா நாடினான் யசாவுன்னா நாடிவான் இப்போ இன்ஷா அல்லாஹூன்லாம் சொல்கிறோம் இன் ஷா அல்லாஹூ இன் ஒன்று ஷா ஒன்று அல்லாஹு ஒன்று அல்லாஹ் நாடுவானை ஆனால் இன்ஷா அல்லாண்டு அதெல்லாம் அந்த அதனுடைய சொல்லுதான் இது ஷாண்டா நாடினான் யசாவு என்றால் நாடுவான் நாடுகிறான் அப்போ மின்னு வந்துருச்சா அப்புறம் இபாது இபாதுன்னா என்னென்னா அபுது என்பதற்கு ஜமோ இபாது அபுதுன்றா அடிமை இபாதுன்னா அடிமைகள் இது இதுவரைக்கும் உள்ளதாச்சா பாவு பாவுன்னா ரஜவுன் அர்த்தம் பாவுன்னா இவர்கள் திரும்பிவிட்டார்கள் பின் கோபத்தோடு அலாகலபின் கோபத்துக்கு மேல் கோபம் நல்லா உடைய கோபம் இப்போ பாவு கலபின் கலபின் இந்த மாதிரி அவங்க செஞ்சதுனால இவரை எதிர்பார்த்தாங்க இவரை வச்சுக்கிட்டு அல்லாட்ட உதவி தேர்னாங்க அதை தலைமுறை தலைமுறையாக சொல்லிக்கிட்டு வந்தாங்க வந்த பிறகு இது எப்படி எல்லா எப்படி வந்துக்கிட்டு எங்களுக்கு தரமோ அவருக்கு தரதுன்னா கோபரமாக இல்லையா எல்லாவுக்கு இந்த குணாதிசயம் வந்ததுனால இப்போ பாபு அவர்கள் திரும்பி விட்டார்கள்னா சென்று விட்டார்கள்ன்னா ஆகிவிட்டார்கள் அர்த்தம் பி கலபின் அலாகலபின் கலபுண்டா கோபம் அலாகலபின்னா கோபத்துக்கு மேல் கோபம்னா ரொம்ப கோபம்ன்ற அர்த்தம் கோபத்துக்கு மேல் கோபத்தோடு என்ன செய்தார்கள் திரும்பினார்கள் அப்போ இவங்க வந்து அல்லாஹுடைய கடுமையான கோப பார்வைக்கு ஆளாகிவிட்டார்கள் இதன் காரணமாக அது இது பாவுண்டாக திரும்பினார்கள் முந்தைய வந்திருக்குது கலபு என்றால் கோபம் பி வந்ததுனால பி கலபின் அலாகலபின் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒளில் காஃபிரீனை காஃபிர்னா நிராகரிப்பவன் இந்த அல் வந்துருச்சுன்னா இந்த காஃபீன்ற அர்த்தம் வழங்குதா இந்த அல் வந்துருச்சில் இந்த காஃபியர்கள் இவங்க இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம்ல இவங்கன்ற அர்த்தம் ஒளில் காஃபிரீனை இந்த காஃபியர்களுக்கு இந்த நிராகரிப்பாளருக்கு இருக்கிறது அதாபுண் ஒரு வேதனை இருக்கிறது அதாபுண்ட வேதனை நரக வேதனை எல்லாம் சொல்கிறான் ஒளில் காஃபிரீனை காஃபியர்களுக்கு இருக்கும் உரியதுன்னு மறைஞ்சு நிற்கும் அலகம்துல்லா இது மாதிரி எல்லா போனும் அல்லாவுக்குண்டா அல்லாவுக்கு உரியது அந்த ஜருடை எழுத்து வரும்போது என்ன செய்யும் அதனுடைய கபர் வந்து உள்ள ஒளிஞ்சு நிற்கும் அப்போ ஒளியில் காஃபிரீனை காஃபியர்களுக்கு உள்ளது காஃபியர்களுக்குன்னு மட்டும்தான் அதில் இருக்கிறது அதில் உள்ளதுங்கிறது ஒளிஞ்சு நிற்கிறது ஒளில் காஃபிரீன காஃபியர்களுக்கு உள்ளது இருக்கிறது அதாபுன் அதாபு இருக்கிறது அதாபுக்கு சிபத்து என்ன மாதிரி அதாபு முஹீனுன் கேவலப்படுத்தக்கூடியதை முஹீனுன்னா கேவலப்படுத்துறது முஹீனுங்கிற சொல்லி என்னது அகான அகானை என்றால் இழிவுபடுத்தினான் ஒரு ஆள் இன்னொரு ஆளை இழிவாக்கிட்டான்னு சொன்னால் கேவலமாக்கிட்டான்னு சொன்னால் அகான இழிவாக்கினான் அகான உலர்ந்து யுஹீனும் வருங்காலம் வந்து யுகீனும் இழிவாக்குவான் அதில் இசுமல் ஃபாயில் வந்து முஹீனுன் இழிவுபடுத்தக்கூடியவன் இழிவு முகீனுண் என்றது அக்காமான்டா முக்கியமனுங்கிறமில்ல அக்காம நிலைநாட்டினான் முகிமுன் நிலைநாட்டக்கூடியவன் முக்குவிமுன்று இருக்கும் முகினுன்னா முகியினுண் முஹினுண் முகியினுண் முகீனுண்ணா இழிவுபடுத்தக்கூடியவன் அர்த்தம் ஆளை சொன்னால் இழிவுபடுத்தக்கூடியவன் இது ஆளுக்கு சிவத்தா வரலை அதாபுக்கு சிவத்தாக வந்திருக்குது அப்போ இழிவுபடுத்தக்கூடியன்னு அர்த்தம் அதாபு இருக்கிறது முஹீனு எந்த மாதிரியான அதாபு முஹீனான அதாபு அவனை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு அதாபு ஒரு அதாபில் ஒருத்தன் இருக்கும்போது அடுத்தவன் பார்த்தா கேவலமாக இருக்கும்ல நம்மளை வந்து அடிச்சு நொறுக்குறாங்க ரோட்டில் போட்டு அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அது கேவலந்தானே அப்போ இவங்களுக்கு இழிவு இருக்கிறது எப்படிப்பட்ட அதாப்பு இருக்குன்னு கேட்டால் முகீனு உன் இழிவுபடுத்தக்கூடிய அதாபு இவர்களுக்கு உண்டு அப்போ அதாபுங்கிறது வந்து இது வந்து முப்ததாவாக இருக்கிறது அதுக்கு சிவத்தாக வந்து என்ன வந்திருக்குது முகின் வந்திருக்குது அதனால் அதுக்கு ரஃபாக வந்துருச்சு இப்போ ஒளியில் காஃபி காஃபிருக்கு உள்ளது இது ஹபர் அதாபு என்ன உள்ளது இதுதான் முப்ததான் அதாபு உள்ளது எழுவாய் எந்த மாதிரியான அதாபு உள்ளது முகீனான அதாபு உள்ளது முகீன் என்றால் இழிவா இழிவு செய்யக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய கேவலமாக்கக்கூடிய ஒரு வேதனை அவங்களுக்கு இருக்கிறது எல்லாம் அந்த இசுரவியலுக்கு அவ்வளோ வான் பண்ணுறான் எல்லாம் சரி அதுக்கடுத்தது மேலும் இவங்களுடைய போக்குகளை வந்து எல்லாம் சொல்லி காட்டுறான் எல்லாம் அவங்கள பற்றின விஷயந்தான் ஒய் இதா கையில் இது தொண்ணூறு முடிஞ்சிருச்சு வசனம் இப்போ தொண்ணூற்றி ஒன்று ஒய் இதா கையில் அழகும் அவர்களுக்கு சொல்லப்படும் போது நினைத்து பாருங்கள்னு வராது என்ன பின்னாடி அதை பதில் வருது ஒய்தா கீழ அழகும் அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லப்படுது ஆமினோ நம்புங்கள் பிமா அன்சல் அல்லாஹ் அல்லாஹு அருள் எதை பி வந்து சும்மா வரும்னு சொன்னோம்ல என்றால் என்ன செஞ்சேன் பே பின்னாடி வந்துடும் ஆமினோ நம்புங்கள் இந்த பே இல்லாமல் தமிழுக்கு வந்து பே இல்லாமல் சொல்லிடலாம் பீமா அன்சலல்லாண்டா மா அன்சல் அல்லா மா அன்சல் அல்லா அல்லாஹு அருள் எதை நம்புங்கள் ஆமினோ நம்புங்கள் மா அன்சர் அல்லாஹ் அல்லாஹு அருள் எதை நம்புங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் போது கீழே சொல்லப்படும் போது லகும் அவர்களுக்கு சொல்லப்படும் போது என்னென்னு சொல்கிறோம் ஆமினு நீங்கள் நம்புங்கள் ஆமீனுங்கிறது ஆமன உள்ளது ஆமனோட யூமினுண்டு வரேன் அமீன் என்று ஏவல் வினை வரேன் அதை நீட்டி விட்டு ஆமீன் என்று சொல்வார்கள் ஆமீன் ஆமீனா ஆமீனு நம்புங்கள் எதை நம்புங்கள் பிமான்மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம் அல்லது அன்சல் அல்லாஹு அல்லாஹு அருளிய ஒன்றை அல்லாஹ் அருளியதை நம்புங்கள் என்று சொல்லப்படும்போது காலு அவர்கள் சொல்கிறார்கள் அவங்க சொல்கிற பதில் பின்னாடி வருது அல்லாஹ் அருளியதை நம்புங்கள்னு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அல்லாஹ் அருளியதையா எங்களுக்கு அருள் தான் நம்புவோம் வேறு ஜாதிக்கு அருளியதை நம்ப மாட்டோங்கிறாங்களாம் பதில் அப்போ என் பேஸிக் என்ன வர்றதுக்கு முன்னாடி வேறு நிலைப்பாடு ரெசூர்லா வந்ததுக்கு பிறகு நிலைப்பாடு இப்படி மாறுது இவர் யாருன்னு மாறுது முதல்ல வந்து அல்லாதான் அந்த தூதர் அனுப்புகிறான்றது அப்படி இருந்துச்சு நிலைப்பாடு ரெசூர்லா வந்த பிறகு எப்படி மாறிட்டாங்கன்னு கேட்டால் இவர் இவருக்கு எப்படி வர்றது இவருக்கு எப்படி இந்த கிஃப்டை கொடுக்குறது கடைசி நபிங்கிறத இந்த குரானை இவருக்கு எப்படி கொடுக்குறது எங்களுக்குலாம் தரணும் அப்படின் சொல்லி எங்களில் ஒருத்தரை நம்பியாக்கி கொடுத்தா தான் ஏற்றுக்குறோன்ட்டு வந்துவிட்டாங்க இல்லை அதை தான் சொல்கிறாங்க ஒய் இதா கீழ லகும் அவங்களுக்கு சொல்லப்படும் பொழுது ஆமினும் பிமா அஞ்சல் அல்லாஹூ அல்லாஹூ அருளியதை நம்புங்கள் என்று சொல்லப்படும் பொழுது காலு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நம்புவோம் பிமா உஞ்சில் அலைனா எங்கள் மீது அருளப்பட்டதை நம்புவோம் இந்த பியும் விட்டுடலாம் நம்ம தமிழுக்கு அரபியில் சொல்லி அவனே தமிழில் சொல்கிறாங்க நூமினும் மா உஞ்சில் அலைனா எங்கள் மீது அருளப்பட்டதை நாங்கள் நம்புவோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அருளியதை அல்ல யார் அருளான்னு பார்க்க சொன்னோம்னா யாருக்கு அருளணும்னு பார்க்குறாங்க இவங்க அல்ல எதை பார்க்க சொல்கிறான் யார் அருளுகிறான் தானே யாருக்கு அருள் உனக்கு என்ன அருளியது அல்ல அதை நம்புடான்னு சொன்னால் யாருக்கு அருள்னா எங்களுக்கு அருள்னா அப்படி கேட்குறாங்க காலம் அவங்க சொல்லுகிறார்கள் நூமினு நாங்கள் நம்புவோம் பிமா உன்சில அலை நான் எங்கள் மீது அருளப்பட்டதை நம்புவோம் இது எங்களுக்கு வரலை இந்த வேதம் இந்த குரான் எங்களை ஜாதியை சேர்ந்த ஒரு ஆளுக்கு வரல வேற ஜாதி ஆளுக்கு வந்திருக்குது நம்ப முடியாது அல்லவே அருள்னாலும் சரிதான் அப்படிங்கிறாங்க அப்போ இதான் வயதாகவும் அவங்களுக்கு சொல்லப்படும் பொழுது ஆமினும் பிமா அன்சல் அல்லாஹூ அல்லாஹூ அருளியதை நம்புங்கள் என்று சொல்லப்படும் பொழுது காலு சொல்கிறார்கள் நோமினு நாங்கள் நம்புவோம் பிமா உஞ்சில் எங்கள் மீது அருளப்பட்டதை நம்புவோம் பிமாண்டா பில்லதி அந்த மாவுக்கு அல்லதியுடைய அர்த்தம் அல்லதி உஞ்சில் அலைனா எங்கள் மீது அருளப்பட்ட ஒன்றை எங்கள் மீது அருளப்பட்டதை நம்புவோம் என்கிறார்கள் அப்போ எக்ஃபுரூனை அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் கரெண்டா மறுத்து விட்டான் எக்ஃபுரூனை நிராகரிக்கிறார்கள் பீமா வராஹூ அது அதை தவிர உள்ள த வரானா ரெண்டு இருக்குது வராங்கிற வார்த்தைக்கு வந்து பின்னாடின்னு அர்த்தம் இருக்குல்ல அதுக்கும் வராகனு போடுவாங்க என்னுடைய முதுவுக்கு பின்னாடி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா வராயி இப்ராஹிம் எனக்கு பின்னாடி நிற்கிறாரு இப்ராஹிம் வராயி இப்ராஹிம் வந்து எனக்கு பின்னாடி இருக்கிறாரு இப்போ இந்த செவர் இருக்கிறது அல் ஜிதார் வராயி இந்த செவர் எனக்கு பின்னாடி இருக்கிறது அந்த வரா வராங்கிற வார்த்தைக்கு வந்து பேக் சைடுன்னு அர்த்தம் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி உள்ளதுக்கு தான் என்ன செய்ய காலத்துக்கு பின்னாடி கிடையாது பின்னாடினால் இந்த முதுகுக்கு பின்னாடி அதுக்கு தான் இந்த வராகங்கிறது நேரடியான ஒரு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் வந்து இங்கே பின்னாடிங்கிற அர்த்தத்தில் வரலை தவிரங்கிற தவிரங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது வராகின்ற அர்த்தது அதை தவிர உள்ளது வராக செய்துன்னா செய்த தவிர அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு அது வரும் இந்த இடத்துல அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் ஏன்னு கேட்டால் எக்ஃபுரூனை அவர்கள் மறுக்கிறார்கள் பீமா வராகு அந்த கு அந்த கு குரானுக்கு பின்னாடி உள்ளதை மறுக்கிறார்கள் நே அந்த அர்த்தம் கொடுத்தா பொருந்த மாட்டேங்குது குரானுக்கு பிந்தி ஒன்றுமே வரலையே எல்லாமே குரானுக்கு முந்தியது அவ்வளோ இருக்குது அப்போ எஃப்ரூனை மறுக்கிறார்கள் பீமா வராகு குரான் தவிர உள்ளதை பீமா வராகுன்னா நமக்கு அருளப்பட்டது அல்லா அதாவது அல்லாஹ் அரளி அது இருக்குதுல்ல அந்த அது தவிர மற்றதை மறுக்கிறாங்க அப்போ எக்ஃபூரனை மறுக்கிறார்கள் பிமா வராகு அல்ல வராகுங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால் அந்த ஹூன்னு சொல்கிறதுக்குல ஹூண்டா அதுன்ற அர்த்தம் அதுங்கிறது எதை குறிக்கும்னா இந்த இந்த வார்த்தையை குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கு மா உஞ்சில் அலையினான்ட்டாங்கல்ல எங்களுக்கு வரளப்பட்டது எங்களுக்கு அருளப்பட்டதை நம்ப அப்போ எங்களுக்கு அருளப்பட்டது தவிர உள்ளதை மறுக்கிறார்கள் எக்ஃபூரனை மறுக்கிறார்கள் வராகு தங்களுக்கு அருளப்பட்டதை தவிர உள்ளது இருக்குல்ல தங்களுக்கு என்ன அருளப்பட்டுச்சோ அதை தவிர உள்ள மற்றதெல்லாம் என்ன செய்கிறாங்க மறுக்கிறாங்க அதாவது எங்களுக்கு அருணை தவறாத்து இஞ்சியில் நம்புவோமே தவிர அதை தவிர மற்றதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த இவங்களுக்கு அல்லாமல் ரசூல்லா அனுப்பின அந்த விஷயம் இருக்குல்ல அல்ல அருளியது ஒகுவாது அல் ஹக்கு அது மெய்யாக இருக்கிறது முசத்திகன் லிமா ஓவல் ஹக்கு முசத்திகன் லிமாமாகும் அவங்களிடம் உள்ளதை மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அந்த குரானை மறுக்கிறாங்களே இந்த குரான் வந்து தப்பாக இருந்து மறுத்தா பரவாயில்லை குரான் வந்து தவறான செய்தியை சொல்லுது அதனால் மறுக்கிறோம்னா அது ஓகே நீ சொல் அப்படி இருந்தால் காரணத்தோட சொல் இது அப்படி இருக்குதா ஓஹுவல் ஹக்கு அது ஹக்காக உள்ள நிலையில் வகுவண்டு மனுஷன்னா அதுன்னு அர்த்தம் இந்த வாவு வந்து ஹால்ங்கிற அர்த்தத்தை கொடுத்துரும் வகுவல் ஹக்கு அது ஹக்காக இருக்கும் நிலையில் மறுக்கிறார்கள் ஒகுவல் ஹக்கு அது ஹக்காக இருக்கும் நிலையில் மறுக்கிறார்கள் ஹக்காக ஹக்குன்னா மெய் உண்மை ஹக்காக மட்டுமில்லை முசத்திய கண் லிமாம் ஆகும் அவங்களோடு உள்ளதை மெய்ப்படுத்தக்கூடிய நிலையிலையும் இருக்கிறது அவங்களோட உள்ள தவறாத்தில் உள்ள அதே விஷயங்களை இதுவும் சொல்லுகிறது சொற்கோ நரகமர்ம இந்த மாதிரி விஷயங்கள் நபிமார்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாத்தையும் பற்றி அந்த அவங்க வேதம் பேசுகிற மாதிரி தான் இதுவும் பேசுகிறது ஒரு இறைவனை பற்றி பேசுகிறது முசத்திகன் மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில் லிமாமாகும் அவங்களோடு உள்ளதை அவங்களோடு உள்ளதுன்னா அவங்கள்ட்ட உள்ள வேதம் அதாவது தவறாத்து இஞ்சியில் வச்சுருப்பாங்கல்ல அவங்களோடு உள்ளதை மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் மெய்யாகவும் உள்ள நிலையில் இதை மறுக்கிறார்கள் எங்களுக்கு அருளப்பட்டது தவிர உள்ளதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் எங்களுக்கு அருளப்பட்டதை தான் ஏற்றுக்குறோமே தவிர அது தவிர உள்ளதை மறக்க மாட்டோங்குறாங்க அந்த தவிர உள்ளதுங்கிறது குரானை சொல்கிறாங்க அந்த தவிர உள்ளது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஓஹுவல் ஹக்கு அது ஹக்காக இருக்கிறது முசத்திகன் இமாம் ஆகும் அவங்களோடு இருப்பதை வந்து மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறான் அல்ல அடுத்து ஒன்று கேட்குறான் இதுலையும் இவங்க வந்து போயிடுவோம் இதுலேயும் போய் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு அருளப்பட்டதை வந்து நாங்கள் நம்புவோங்கிறாங்கல்ல இவங்களுக்கு அருளப்பட்டதை நம்பினாங்களா இல்லை அதை வந்து அல்ல எடுத்துக்காட்டணும் அது என்ன நிசை உணமா நாளைக்கு பார்ப்போம்